வேதாகம பாடங்கள் தொகுதி 4 அர்மகதோன் யுத்தம் அத்தியாயம் 10 தலைப்பு உத்தேசிக்கப்பட்ட பரிகாரங்கள் சமூகம் மற்றும் பொருளாதாரம் பக்கம் 728 முதல் 736 வரை தேவஜனத்தின் மிக சரியான மனோபாவம் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். ஆனால் சிலர் கேள்வி எழுப்பக்கூடும், சத்தியத்தின் வெளிச்சத்தில் இந்த காரியங்களை காண்பவர்கள் இப்போது செய்ய வேண்டியது என்ன? நமக்கு சொந்த நிலம் இருப்பின் அதை கொடுத்து விடவோ அல்லது கைவிடவோ வேண்டுமா? இல்லை, உண்மையாகவே தேவைப்படும் ஏழைக்கு அதை கொடுத்தால் தவிர வேறு எந்த நன்மையும் இதனால் பயன்படாது. அத்தோடு அதை பயன்படுத்துவதில் அவன் தோல்வியை கண்டால் அவன் தனது துரதிருஷ்டத்திற்கு காரணகர்த்தாவாகிய உங்களைத்தான் நிந்திக்க கூடும். ஒருவேளை நாம் விவசாயிகளோ வியாபாரிகளோ அல்லது உற்பத்தியாளராகவோ இருந்தால் 1000 வருட அரசாட்சியை அடிப்படையாக கொண்டு நாம் வியாபாரம் செய்ய ஆரம்பிக்கலாமா? இல்லை, ஏனெனில் ஏற்கனவே காண்பிக்கப்பட்டபடி இப்படி செய்வது உங்களுக்கு பொருளாதார சீர்கேட்டையும் உங்களுக்கு பணம் கொடுப்பவர்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் தீங்கையும் கொடுப்பதுடன் உங்கள் தொழிலாளர் மீதும் இது கேடு விளைவிக்கும். இப்போது நாம் அறிவுறுத்துவது எல்லாம் நமது சாந்த குணம் எல்லா மனிதருக்கும் தெரிய வேண்டும் என்பதை. யாரையும் கஷ்டப்படுத்துவதை தவிர்க்கலாம், நியாயமான ஊதியம் அல்லது லாபத்தில் பங்கை கொடுக்கலாம், எவ்விதத்திலும் நேர்மையின்மையை தவிர்ப்போம், மனுஷருக்கு முன்பாக யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள், போகுகின்ற மனதுடனே கூடிய தேவ பக்திக்கு முன்மாதிரியாக இருப்போமாக. அத்தோடு எப்போதும் சொல்லாலும் கிரியையாலும் கொடுமையை மட்டுமன்றி அதிருப்தியையும் தடை செய்வோமாக. விசுவாசத்தோடும் முழுமையான அர்ப்பணிப்போடும் வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரை கிறிஸ்துவிடமும் தேவ வசனத்திடமும் வழிநடத்த பார்ப்போமாக. தேவனுடைய கிருபையால் நீங்கள் செல்வத்தில் உக்ரானக்காரர்கள் ஆனபடியினால் அதை பூஜிக்க வேண்டாம், அல்லது உங்களது வாரிசுகள் துஷ்பிரயோகம் செய்யவோ அதன் மீது சண்டையிடவோ காரணமாக கூடிய அளவிற்கு அதை எவ்வளவு அதிகமாக சேர்த்து வைக்க முடியும் என்று தேடாமலும் இருக்க வேண்டும். ஆனால் அதை உங்கள் சௌகரியப்படி உபயோகப்படுத்துங்கள். அது உங்களுடையதோ அல்லது உங்களுக்காக மட்டுமே உபயோகிக்க சேர்த்து வைக்கப்பட வேண்டிய ஒன்றோ அல்ல. ஆனால் அது உங்களுடைய பராமரிப்பின் கீழ் மகிழ்ச்சியாக ஊழியத்திற்கு செலவு செய்யப்படவும் நமது ராஜாவின் மகிமைக்காகவும் தேவனால் கொடுக்கப்பட்ட ஒன்று. நடைமுறை வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை குறித்து ஒரு ஆலோசனையாக நாம் கீழ்கண்டவைகளை கூறுகிறோம். இது நமது அரைமாத சஞ்சரிக்கையில் வாசகர் ஒருவர் அனுப்பிய கடிதம் மற்றும் அதற்குண்டான பதிலும் ஆகும். அதில் பிரசுரிக்கப்பட்ட இது சிலருக்கும் உபயோகமாய் இருக்கும். இந்த உலகத்தில் ஆனால் இந்த உலகத்திற்குரியவர்களாய் அல்ல. பென்சில்வேனியா. அந்த சகோதரரே, கடந்த ஞாயிறு எங்களது கூட்டத்தில் ரோமர் 12:1 ஒரு பாடத்தை நாங்கள் பெற்றோம். இதிலிருந்து நமது அர்ப்பணிக்கப்பட்ட காலத்துக்கு உபயோகமான விதத்தில் உங்களுக்கு சிலவற்றை அளிக்கிறோம். நான் மளிகை கடை வியாபாரத்தில் இருக்கிறேன். ஆனால் இந்த வியாபாரம் பெரும்பாலும் நிரந்தர விழிப்பை இக்காலத்தில் எதிர்பார்க்கிறது. எனக்கு அநேக முறை எழும்பும் கேள்வி என்னவெனில், அர்ப்பணம் செய்தவர்களில் ஒருவனாக இருக்கும் நான் இப்போது செயல்படுவதை போல் செய்து பழக்க வழக்கத்தை பராமரித்து அதற்காக இப்படிப்பட்ட முயற்சிகளை செய்ய வேண்டுமா? நான் வாராந்திர விலைப்பட்டியலை வெளியிடுகிறேன். அநேக சமயங்களில் பொருட்களை அதன் கொள்கைக்கும் குறைவாக உண்பதற்கு கொடுத்து விடுகிறேன். அத்தோடு மிகவும் லாபகரமான பொருட்களை பரிசுகளாக நான் கொடுத்து விடுகிறேன். இப்படிப்பட்ட செயலை விருப்பத்தின் காரணமாக செய்யவில்லை. ஆனால் எனது எல்லா போட்டியாளர்களுமே இதையேத்தான் செய்கின்றனர். அத்தோடு எனது வியாபாரத்தையும் வாழ்க்கையையும் பராமரிக்கும்படி நான் வசதியற்றவன். இந்த விதத்தை பின்பற்றும்படி வற்புறுத்தப்படுகிறேன். இவ்வகையான செயல்முறையின் மற்றொரு ஆட்சேபனைக்குரிய அம்சம் எனவெனில், அது இதே வியாபாரத்தில் இருக்கும் எனது பலவீனமான சகோதரரை இது பிழிந்தெடுப்பதுதான். அவர்களில் அனைவரை நான் அறிவேன். அவர்களில் சிலர் விதவைகள். இவர்கள் இந்த பொருட்களை விற்பதன் மூலம் ஒரு நேர்மையான வாழ்வை பெறுவதற்கு முயற்சி செய்பவர்கள். ஆனால் என்னுடைய மேலான எண்ணங்களை காற்றில் பறக்கவிட்டு யாரை அது நோகடித்தாலும் கூட அதை தொடரும்படி கட்டாயப்படுத்தப்படுகிறேன். சமீபத்தில் இருப்பதாக நான் நம்புகிற யுகத்தில் சுயநலம் எனும் பள்ளத்தாக்கிலிருந்து மனுக்குலத்தை கைதூக்கி விட வேண்டிய வேளையில் வித்தகருக்கு உடனிருக்க முயற்சி செய்கிற ஒருவனுடைய பாவ அறிக்கை. இந்த எனது செயலை நீங்கள் நியாயப்படுத்த வேண்டும் என்று நான் முயற்சி செய்யவில்லை.
ஆனால் தேவனுடைய வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட பிள்ளையாக தற்காலத்தில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கும் எனக்கு பெரிய மீன் பல சின்ன மீன்களை சாப்பிடுவது போன்ற இந்த ஒரு விஷயத்தில் உங்களது கருத்துக்களை நான் ஆவலுடன் எதிர்பார்க்கிறேன். கிறிஸ்துவுக்குள் உங்கள் சகோதரன். இதற்கான பதில், நீங்கள் குறிப்பிட்டிருக்கும் இந்த நிலைமை பெரும்பாலும் எந்த வகை வியாபாரத்திலும் சாதாரணமாய் காணப்படுகின்ற ஒன்று. அதிலும் நாகரீக வளர்ச்சி அடைந்த உலகத்தில் இது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இது நமது காலகட்டத்தின் பொதுவான உபதிரவத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறது. இயந்திரங்களின் பெருக்கம், மனித குடும்பங்களின் பெருக்கம் ஆகிய இரண்டுமே ஊதியத்தை குறைத்து நிலையான வேலை வாய்ப்பை மிகவும் நிச்சயம் இல்லாததாக்குகிறது. வியாபாரத்தில் ஈடுபட பல பேர் நாட்டமுடன் இருக்கின்றனர். போட்டிகள், சிறு லாபங்கள் ஆகியவை ஏழைகளுக்கு உபயோகமாய் இருந்தாலும் வியாபார ரீதியில் சிறு கடைகளையும் விலை உயர்வையும் நசுக்குகிறது. இதன் விளைவாய் இதன் விளைவின் பலனாய் சிறு கடைகளும் சிறு தொழிற்சாலைகளும் பெரியவைகளுக்கு வழிவிட்டு விடுகின்றன. மேன்மையான பொருளாதார ஒழுங்குகள், நல்ல சேவை மற்றும் குறைந்த விலையுமே இதற்கு காரணம். பழங்காலத்து சிறிய கடையில் ஊசி போன சரக்குகள், அதிக விலை, அலட்சியமான சேவை ஆகியவற்றை ஒப்பிடும் போது அதிக அளவு சரக்குகளின் கையிருப்பு, சுத்தக்குழு சரக்குகள், குறைந்த விலை மற்றும் ஏராளமை ஆகியவை மக்களுக்கு சாதகமாய் இருக்கின்றன. கடைகளை நவீனப்படுத்த முடியாதவர்களாகிய சில ஏழை விதவைகள் அல்லது குறைந்த வசதி படைத்தவர்கள் மன ரீதியில், சரீர ரீதியில் மற்றும் பொருளாதார ரீதியில் கஷ்டப்படவும் கூடும். ஒருவேளை இவர்களும் கூட நிலவுகிற சூழ்நிலையை பரந்த கண்ணோட்டத்தில் பார்ப்பார்களே ஆகில் தங்களுடைய சொந்த விஷயத்தில் அசௌகரியம் திணிக்கப்பட்டாலும் பொது நலனில் மனம் மகிழ்வார்கள். இவர்கள் தற்போது லாபம் அடைபவர்களுடன் சேர்ந்து மனமகிழ்ந்து வரப்போகும் ராஜ்யத்திற்காக பொறுமையுடன் காத்திருக்க கூடும். அந்த ஆட்சியில் தற்காலத்தை காட்டிலும் தேவ ஆசீர்வாதங்கள் அதிகமாய் எல்லோருக்கும் பொதுவான ஒன்றாக இருக்கும். ஆனால் புதிய சுபாவத்தையும் அதன் நன்மையும் பெற்றுக் கொண்டவர்களாலேயே இப்படியான சுயநலமற்ற விதத்தில் காரியங்களை கண்ணோக்கும்படி எதிர்பார்க்க முடியும். எனவே தற்போதைய வர்த்தக போட்டியானது கலப்படம் இல்லாத தீமை அல்ல. மாபெரும் ஆயிரம் வருடத்துக்குள் நுழைவதற்கு முன்னால் உலகுக்கு கொடுக்கப்படும் ஒரு மாபெரும் ஆயத்த பாடங்களில் இதுவும் ஒன்றாகும். வியாபார உலகமானது முழுமையாக இல்லை என்றாலும் பெரும்பாலும் சோசியலிச நோக்குடன் அடியெடுத்து வைக்கப் போகும் போது அது தனிப்பட்டவரின் சொத்துக்கோ லாபத்துக்கோ அனுகூலமாக இல்லாமல் பொது நலனுக்காகவே இருக்கும். அதுவரையில் உயரிய பெருந்தன்மையானவர்களிடம் கிறிஸ்தவர்களாய் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் சுயநலமான போட்டியின் கடுமையான உணர்ச்சி மிகவும் வருந்தத்தக்க வகையில் தொடர்ந்து வளரும். இந்த விஷயத்தை குறித்த உங்களது கருத்தையும் தற்போதைய நிலைமையை குறித்த உங்கள் அதிருப்தியையும் குறித்து அறிவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். நமது யோசனை என்னவெனில், கவனமாய் கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருங்கள். ஒருவேளை இன்னும் அதிகமான லாபத்துடன் குறைந்த போட்டியுடன் இருக்கும் வியாபாரம் ஏதாவது ஒன்றை நீங்கள் காண நேர்ந்தால் அதற்கு மாறிவிடுங்கள். அல்லது இன்னும் லாபகரமான தொழிலை பார்க்கும் வரை அல்லது அனுகூலமான சூழ்நிலை கிடைக்கும் வரை நீங்கள் இருக்கும் இடத்திலேயே உங்கள் ஓட்டத்தை ஓரளவிற்கு மாற்றியமைத்துக் கொண்டிருக்கும்படி நாம் ஆலோசனை கூறுகிறோம். அதாவது மூன்று முரண்பட்ட விருப்பங்கள், உங்கள் சொந்த விருப்பம், உங்கள் போட்டியாளர்களின் விருப்பம் மற்றும் உங்களது ஆதரவாளர்கள் அல்லது அயலாரின் விருப்பங்களை உங்களால் முடிந்தவரை சமமாய் திருத்தி விடவும். உங்களது வியாபாரம் செலவுகளை சமாளிக்கும் வகையில் அதற்கு மேல் நியாயமான லாபம் கொடுத்தால் அதை அப்படியே தொடர முயற்சிக்கவும். ஆனால் பணக்காரர் ஆகும்படி பிரயத்தனம் பண்ண வேண்டாம். ஏனெனில் ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணீரிலும் விடுவார்கள். 1 தீமோத்தேயு 6:9. அவமரியாதைக்குரிய போட்டி அல்லது போட்டியாளருக்கு எதிரான தரக்குறைவான செயல்கள், மேலும் வாடிக்கையாளருக்கு கொடுக்கும் பொருட்களின் போலி ஆகியவைகளை நாம் தவிர்க்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் நீதியும் நேர்மையும் மிகவும் ஜாக்கிரதையுடன் காக்கப்பட வேண்டும். அதோடு உங்களது போட்டியாளரது அனுகூலத்திற்கு சூழ்நிலை அனுமதிக்கின்றபடி அன்றினால் செய்யக்கூடிய எல்லா நடுநிலைமையையும் கடைபிடிக்கவும். தீமை செய்ய திரளான பேர்களை பின்பற்றாதிருப்பாயாக, ராகமம் 23:2 என்பதையோ அல்லது அநீதியோடு சிறிதளவாவது இசைந்து போகும் ஆலோசனை எதையும் பின்பற்றாதிருப்பாயாக என்ற கட்டளையையும் நாம் மறந்துவிடவில்லை. உங்கள் கேள்வியை நாங்கள் எடுத்துக் கொள்கிறோம். நீங்கள் நியாயத்தை செய்பவர் என்பதற்காக அல்ல. ஆனால் பழக்க வழக்கம் அனுமதி அளிக்கின்ற நியாயம், ஆட்சேபனை தெரிவிக்காத உங்கள் அன்பு,
உங்கள் அன்பு அனுமதிக்கும் எல்லாவற்றையும் நீங்கள் செய்வீர்களா என்று மட்டும் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட அற்ப காரியங்களை குறித்து உலகத்தோடு ஒத்த இருதயம் ஞானிப்படி யோசனை செய்யாது. உங்களது புதிய சுபாவமே அன்பை பிரமாணமாக கொண்டதாகிய இது உங்கள் போட்டியாளருடைய செழுமையையும் குறித்து அக்கறை கொண்டு சந்தர்ப்பம் வாய்க்கும் போதெல்லாம் எல்லா மனிதருக்கும் விசேஷமாய் விசுவாச வீட்டாருக்கும் நன்மை செய்ய இயங்கும். இந்த புதிய சுபாவத்தை கூறுமான எல்லா வழிகளிலும் அன்பின் பிரமாணத்துக்கு கீழ்ப்படிவதன் மூலம் மேலும் வளர்க்கவும். கூடுமானால் உங்களால் ஆக மட்டும் எல்லா மனிதரோடும் சமாதானமாயிருங்கள். தாராள மனதுடன் பாவித்து அன்பின் வழிகளின் அளவுங்கள். அன்பின் ஆவியோடு ஊறி போய் விட்டவர்கள் தங்கள் போட்டியாளருக்கு கூட தீங்கு நினைக்க மாட்டார்கள். தனது சுயலாபத்தை மட்டுமே நோக்காமலும் போட்டியாளரின் தோல்வியில் மனமகிழ்ச்சி அடையாமலும் இருப்பார்கள். அன்பிற்கு முற்றிலும் ஒவ்வாத சுயநலத்தின் இழிவான அஸ்திவாரத்தின் மேல் முழு உலகமே ஓடிக்கொண்டிருப்பதுதான் கஷ்டமான விஷயம். சிலரிடம் இந்த அளவு அதிகமாகவும் சிலரிடம் சற்று குறைவாகவும் இருக்கிறது. சிலர் நியாயமான முறையில் தங்களது சுயநலத்தை கட்டுப்படுத்திக் கொள்கின்றனர். மற்றவர்கள் சுயநலத்தினால் அநீதி நேர்மையின்மை அளவிற்கு இறங்கி விடுகின்றனர். அதன் நோக்கம் எப்போதும் கீழ்நோக்கியே இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ளான புது சிருஷ்டியானது எப்போதுமே நீதி நேர்மைக்கும் கீழாக போய்விடக் கூடாது. அத்தோடு இந்த உலகின் மிக நேர்மையான தகுதியை விட பூரண அன்பை நோக்கி கூடுமான வரைக்கும் உயர்ந்து நிற்க முயற்சிக்க வேண்டும். வாங்குபவரது ஆர்வமும் விற்பவரது ஆர்வமும் எப்போதுமே முரண்பட்டதாய் இருப்பதே இப்போதைய போட்டி முறைமையின் குறையாக இருக்கிறது. தேவன் வாக்கு திட்டம் செய்திருக்கும் 1000 வருட அரசாட்சியின் அதிகாரத்தை தவிர வேறு எந்த சக்தியும் இவை யாவற்றையும் சரி செய்யவோ கட்டுப்படுத்தவோ சீராக மாற்றியமைக்கவோ முடியாது. இந்த அதிகாரம் மட்டுமே அன்பின் சட்டத்தை வலியுறுத்தி இந்த மனோபாவங்கள் மற்றும் சுயநலத்தின் கட்டுகளிலிருந்து விடுவிக்கவும் முடியும். அதன் பிறகு யாவருமே மேலான ஒரு வழியை கண்டும் அறிந்தும் எப்பொழுதுமே அளிக்கப்படும் உதவியை ஏற்றுக்கொள்ளவும் செய்வார்கள். தற்போதைய சமூக சட்டங்களின் கீழ் நாம் தெளிவாய் கண்டவைகள் ஒன்று செல்வத்திற்கும் புத்தி கூர்மைக்கும் அடிமைகளை போன்று பெருவாரியான மனுக்குளம் நசுக்கப்படுதல் அல்லது வேதத்தின் வெளிப்பாடாய் இனிவரும் காலத்தில் இருக்க போகின்றதான அராஜகத்தின் ஆளுகையின் கீழ் தற்போதைய சமூக முறைமைகள் நசுக்கப்படுதல். மேலும் இது ஏழை பணக்காரர் படித்தவர் படிக்காதவர் என எல்லா மனிதர் மீதும் ஒரு பயங்கரமான தெய்வ தண்டனையை கொண்டு வரும். அத்தோடு உண்மையான செயல் விளக்கத்தால் சுயநலத்தின் முட்டாள்தனத்தை மனிதனுக்கு கற்பித்து எதிர்காலத்தில் தேவனுடைய அன்பின் பிரமாணத்தின் ஞானத்தை பாராட்டுவதற்கு அவர்களுக்கு உதவி செய்யும். மேலும் மகா உபத்திரவமானது பயங்கரமான ஆனால் அதே சமயத்தில் மிகவும் பிரயோஜனமுள்ள பாடத்தை கற்றுக் கொடுக்கும். எனவே இந்த யுக முடிவில் நடைபெறவிருக்கும் போராட்டத்தில் பாபிலோனாகிய கிறிஸ்தவ ராஜ்யங்கள் விழுந்து போவதை குறித்து ஏதும் நமக்கு சொல்வதை அடுத்த பாடத்தில் ஆராய தயாராக இருக்கிறோம். கிறிஸ்துவின் சிந்தையை குறித்த போதனைகளை கடைபிடிப்பதில் கிறிஸ்தவ ராஜ்யத்தின் தோல்வி அத்தோடு அவரது போதனைகளினால் பெறப்பட்ட ஞானம் மற்றும் சுதந்திரம் ஆகியவை தீமை மற்றும் சுயநலத்தின் சிந்தையுடன் எப்படி கலந்துவிட்டது என்பதையும் நாம் பார்க்கிறோம். அத்தோடு தற்கால எச்சரிக்கையிலிருந்து நாம் தெளிவாய் குறிப்பிடும் பயங்கரமான பேராபத்தை அராஜகம் மற்றும் ஒவ்வொரு தீர செயல் நாம் குறிப்பிடுகிறோம். இது அனுமதிக்கப்படுவதற்கான நியாயத்தையும் நாம் காண்கிறோம். அதிலிருந்து தெய்வீக சட்டத்தின் தண்டனையையும் நாம் அறிகிறோம். மேலும் உபத்திரவத்திற்கு உள்ளாகும் தீமைகளை குறித்து நாம் உழம்பினாலும் கூட அதனுடைய அவசியத்தையும் நியாயத்தையும் உணர்ந்தவர்களாய் இதன் காரணமாய் முடிவில் பெறப்போகும் இணக்கத்தின் பலன்களை கற்றறிந்தவர்களாய் நமது இதயம் சர்வ வல்லமையில் உள்ள தேவனாகிய கர்த்தாவே தேவரீருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமுமானவைகள் பரிசுத்தவான்களின் ராஜாவே தேவரீருடைய வழிகள் நீதியும் சத்தியமும் ஆனவைகள் என்று ஆர்ப்பரிக்கும். வெளிப்படுத்தல் 15:3 காலை பொழுதுக்காய் காத்திரு நிச்சயம் அது வரும். இரவு தேவையை கொடுத்திருக்கும் அளவிற்கு அது அத்தனை நிச்சயமானது. ஆவல் நிறைந்த கண்கள் கடைசியில் தங்கள் பார்வையில் பிரயாசைப்படும். காலை ஒளிவால் பலனளிக்காத ஏதும் இனிமேல் இராது. கண்ணீரினால் இனிமேலும் அவர்கள் வீணாய் போராட வேண்டியதில்லை. உங்கள் சந்தேகங்கள் மற்றும் வயசின் இருட்டை துளைப்பதற்கு கடந்துவிட்ட இருளை குறித்த புன்னகை பரவசமாய் வரும். காலை பொழுதுக்காய் காத்திரு ஓ தாங்குண்ட பிள்ளையே
இகழப்பட்டு தண்டிக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டு நிந்திக்கப்பட்டு தாகத்தோடும் பட்டினியோடும் இருக்கும் உங்களுக்கு இறங்குவாரில்லை. துயரத்தின் முட்களால் பின்னப்பட்ட கிரீடத்தால் சுட்டப்பட்டு அடர்ந்த இருட்டினோடே சூரிய ஒளியில் மங்களான ஒளிப்பதில் கூட இல்லை. அப்போதிருந்து உங்களை வழிநடத்த எல்லையில்லா அதிகாலை கொழுதுக்காய் காத்திரு. நிச்சயம் அது வரும். இரவு தேவையை கொடுத்திருக்கும் அளவிற்கு அது அத்தனை நிச்சயமானது. ஜேம்ஸ் வைட்கம் ரிலே. இத்துடன் 10வது அத்தியாயம் முடிவுற்றது. இதனைத் தொடர்ந்து வரும் அத்தியாயம் 11 அர்மகதோன் யுத்தம் எனும் பாடத்தினை பக்கம் 737 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமீன்.